ஆடி மாதம் பிறந்துட்டாலே ஊர் திருவிழா அப்படிங்கிறது ஜெகஜோதி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. ஆடி மாதம் கடைசி ஆகி போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா திருவள்ளூர் பக்கத்தில் வந்து ஒரு கோயிலில், திரௌபதி அம்மன் கோயிலில் வந்து தீமிதி திருவிழா நடக்க போகுது. அதற்காக பூக்குண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீமேடை வந்து ரெடி ஆகிட்டுருக்குது. அனல் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், பெரிய பெரிய கட்டைகளை போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மணி பார்த்திங்கன்னா மணி 12 இருக்கும், 12 உச்சிகால பூஜை நடந்திருக்கும், அந்த டைம் வந்து கொளுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து இதில் விரதம் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் சாமி மேடை வச்சுட்டு எங்கள் ஊரெல்லாம் சுற்றி வர்றாங்க. இங்கே இந்த ஊரை சுற்றி 7 எல்லைகளை வந்து சுற்றி வர்றாங்க. சுற்றி வந்துட்டு இங்கே வந்து நைட்டு வந்து ஒரு 6 மணிக்கு மேலே வந்து இந்த தீக்குண்டத்தில் வந்து மிதிப்பாங்க. ஓகேங்களா, தீக்குண்டத்தில் வந்து தீ மிதிக்கிற ஒரு நிகழ்வு வந்து நடக்கும். சாயங்காலம் 6 மணிக்கு மேலே வந்து நடக்கும். இதில் ஊரில் ஒவ்வொருத்தரும் வந்து நெஞ்சங்கனம் பண்ணியிருப்பாங்க. கட்டைகள் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த நெருப்பில் எல்லோரும் போட்டு கட்டைகள் போட்டு கொளுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம், செகஜோதியாக பயங்கரமாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்டையும் நல்ல பெரிய பெரிய சைஸ் கட்டைங்க. அனல்லாம் ஜம்முன் இருக்கும். ஓகேங்களா, இந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் மாலையில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லோரும் வந்து இந்த வரட்டி இருக்கு இல்லையா, சாணி வரட்டி, அதாவது அதுலேயே வச்சு பொங்கல், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் அந்த மாதிரி பண்ணி கோயிலுக்கு வந்து படைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே வீட்டுக்கும் கொண்டு போகிறாங்க. கிடாவெட்டியும் சமைக்கிறாங்க. பாருங்கள், நல்லாயிருக்கும்.